Thank you, Lord. We stotri kro. Ninallavar. In the kaalavile, unde naamathukuriya ganathai magimai seluthugirum amma. Stotiram, thudippattira, ummai endrum endrum thudithiruve. Stotiram, thudippattira.
Thank you.
மூடி வாயில திறந்து இந்த காலவேல கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த காலவேல நம்முடைய நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறபடி நான் எல்லாரும் கண்களை மூடி வாயில இருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் நடுவிலே உலாவுகிறவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. துதிக்க பாத்திரரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சகல துதிகள மகிமைக்க பாத்திரரே, நீர் ஒருவரே இந்த இடத்துல உயர்த்தப்படுவீராக அப்பா. நீர் ஒருவரே இந்த இடத்துல உயர்த்தப்படுவீராக. உமை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஷமர கதல பரஹந்தன மௌரிய தலர வல துரகனமா ரீகமல துரபா ஷகதலரனமா லீரமக சுலப ஷகதலரனபா லேர்ம கதல மரஹந்தனரமா ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி வைப்பா. இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்காக நன்றி. நீ எங்கள் மேல் அடிக்கப்பட்டவரே நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை
நம்புகின்ற
எங்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளோம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளோம். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நான் நம்புவதா. வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. எல்லாம் செய்து கரகதி ஆற்றல் ஜீவன் உந்தன் வசனம் ஆற்றல் மிக்கது. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்புகிறே உம்வசனம் ஆமே. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம்வசனம் ஓ நம்புகிறே உம்வசனம் நம்புகிறே உம்வசனம் நான் நம்புகிறே உம்வசனம் நம்புகிறே உம்வசனம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலவெல்ல உம்முடைய சமூகத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்புகிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த மா காலவெல்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற எங்களை உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவரை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்த விடமாட்டார். இந்த காலவெளியில் என்னென்ன காரியங்கள்லாம் குறித்து கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ நான் விசுவாசிக்கிற இந்த காலவெளியில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெட்கப்படுத்த விடவே மாட்டார். எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்த போகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் கர்த்தரை நம்பினதினால் மாத்திரமே. கர்த்தரை நம்புகிறதை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். இந்த காலவில் ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம் கூட நான் உண்மை நம்புகிறேன் அப்பா. இன்னும் ஒரு விஷயம் கூட நான் உண்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய வெண்ணை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. ஹேல் எல்லோக்கே ஹேல் எல்லோக்கே ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பே. ஹேல் எல்லோக்கே ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. ஆமே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய வெண்ணை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்து. காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்து. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. பாடுவோமா. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. Yeah.
வந்தேன் நான் விட்கப்படல ஆமே உந்தைய வெண்ணை கைவிடல வேண்டினோர் எல்லாம் இடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் இடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக காட்சி தந்திராமே பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக காட்சி தந்தி எல்லோக்கே நல்ல உற்சமை கலந்து பாடுவோமா வெக்கப்படல உந்தைய வெண்ணை கைவிடல ஆமே உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தைய வெண்ணை கைவிடல பெருமையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீராமே பெருமையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஆவியானுடைய பிரசன்ன இடத்துல அளவில்லாமல் இருக்கிறது எல்லார் வாயில தந்து ஆவியானவர் வரவே இருக்கலாம் பார்க்கலாம் அல்லேலூயா ரமா கதா லபா சந்தன ரபா லேர்மன ரகதுல ரபா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த காலவில் நாங்கள் துதிக்கும் போது நீர் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்டாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் லீமா ரஹ தன ரபா லேபா ரஹ கதா நமா உங்க சத்தம் உயரட்டும் வாயில திறந்து லீக மரஹந்தனே லேவர ஹத நரபா லீக ரபா தூரபா ஷத லேரபா லீகல தூரமன ரகதல ரபா லீக மதுரபா ஷத ரபா லதுரகல ரபா நரதல ரபா நன்றி 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 ஆவியானவரே நன்றி ஆவியானவர் நீர் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக எங்களுடைய பின்னணியத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் வல்லவரே நல்லவரே வாக்கு மாறாதவரே போதுமானவரே நாங்கள் உமை உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் அப்பா உமை உயர்த்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் வறண்டு போன இடத்துல ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது காலவில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் இந்த காலவில் அது விசுவாசிக்க ஆண்டவரே நீர் எனக்காக என்னுடைய வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் நான் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிற வேலைகளை நீர் என்னை பார்த்து சொல்கிறீர் கர்த்தாவே நான் எதிர்பார்த்திருக்கிற மழை தேவையில்லை நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஆண்டவரே கையளவு மேகம் தான் ஆனால் அது பெருமழையை சொல்லி சொரிந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அது
போல இந்த காலவில் ஆண்டவரே காற்றையும் நான் பார்க்கவில்லை, மழையும் பார்க்கவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த காலவில் உம்மை ஆராதித்தது நிமித்தமாக என்னுடைய வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்ப போகிறதற்காக உள்ளத்தின் ஆழ்ந்த உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உள்ளத்தின் ஆழ்ந்த உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா இந்த காலவில் நாங்கள் அதை முழு மனதாக விசுவாசிக்கிறோம். நீதைய வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்புகிற ஒரு காலத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுடைய பிரயாசம் கதா, எங்களுடைய கதாவே எல்லா விதமான கதாவை காரியங்களை கதாவை நாங்கள் செய்து பார்த்து விட்டோம். எங்களுடைய பலத்தினால முடியாதத பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்காக செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் ஆகும்னு சொன்ன ஆண்டவர் இந்த காலவில் ஆவியானவர் நீர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, விசுவாசத்தோடு மரண்ட நிலங்களிலே எனக்காய் வாய்க்கால்கள் நிமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவர், வாய்க்கால்களை அமைக்கிறவரே, எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவரே, எங்களுக்காக யோர்தானை பிளந்தவரே, எங்களுக்கு தடையாக இருக்கிற செங்கடலை இரண்டாக பிளக்க போகிறவரே, எங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை இடிந்து விட செய்கிறவரே. இந்த காலவில் இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை நம்புகிறோம், இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டு வைப்பு செலுத்துவோமா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த காலவேல மீண்டும் ஒரு விசை நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். நேற்றைய தினத்தில் கேட்ட ஒரு வசனத்தை நம்ம இன்றைக்கு மறுபடியும் மத்தியில் அதை பேச விரும்புகிறேன். எசேக்கியேல் 12:28 யாராவது எடுத்து வாசிங்க. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினத்தில் பேசின அருமையான போதகருடைய செய்தியை நீங்கள் நல்லா கவனத்தோடு கேட்டிருப்பீங்கன்னா, அவர் காலத்தை சொன்னார், நம்ம இந்த வெயிட்டிங் பீரியடில் இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் தாமதம்னு இருந்த அந்த காலம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்ம அதை விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு ஏற்ற வார்த்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இனி தாமதிப்பது இல்லை. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இதே 12:25 மத்திய பகுதி சொல்லுகிறது, உங்கள் நாட்களிலே என் வார்த்தையை நான் சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் வார்த்தையை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு வாக்குத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவெல்ல நம்ம விசுவாசிக்கலாம், ஆண்டவர் எனக்காக குறித்திருக்கிற, எனக்காக வாக்குத்தம் பண்ணின வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற காலத்துக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினால என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் தாமதமாகி கொண்டே போகுதுன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, நாமே அதை விசுவாசிக்கலாம். ஆகவே இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வேத வசன ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ரெண்டு பேதுரு 3:3 திருப்பிக் கொள்ளுங்கள். 3:3 எத்தனாவது வசனம் அது? 9 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து எப்படி இருக்க மாட்டாராம், தாமதமாய் இருக்க போகிறது இல்லை. இது விசுவாசிக்கலாம். சில நேரத்தில் நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக என்ன பண்ணுறதில்லை, வருகிறது இல்லை. ஆமேன். பாருங்கள், நேற்று தினத்தில் நான் சொன்னேன், 6:30 சர்ச்சில் இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, 6:30 சர்ச்சில் இருக்கணும். ஆனால் நானே 6:30 இங்கே என்ன பண்ணலை, வரல. அப்படின்னா என்ன, நான் எப்படி வந்துட்டேன், தாமதமாக வந்துட்டேன். நான் ஏன் தாமதமாக வந்துட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வர வேண்டிய டைமுன்னு ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கிறோம், அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். 6:30 இருந்தால் தான் கரெக்டான டைமில் வந்தேன்னு அர்த்தம். 6:30 மேலே நான் வந்தேன்னா நான் எப்படி ஆயிடுறேன், தாமதிக்கிறவனா ஆயிடுறேன். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தில் தாமதமாக இருக்கிறான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டைமை யார் செட் பண்ணி வச்சுருக்கிறா, நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆண்டவர் இந்த டைமுக்குள்ளே எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் தாமதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் தாமதிக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்னா, நமக்காக ஒரு டைமை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு டைமை செட் பண்ணி வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதில் வித்தியாசங்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு டைமை கர்த்தர் வச்சுருப்பார், இவங்களுக்கு ஒரு டைம் வச்சுருப்பார், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேறு டைம் வச்சுருப்பார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அதினதின் காலத்தில் அவருடைய காலத்தில் அவருடைய நேரத்தில் நேர்த்தியாக செய்கிறபடினால ஒரு காரியத்தை நீங்கள் நம்பணும். என்ன அப்படின்னு சொன்னால்,
சில நேரங்களில் பிசாசனும் நம்மளை வந்து யோசிக்க வைப்பான். அதான் இங்கே வசனம் சொல்ல சிலர் எண்ணுகிறது போல அந்த எண்ணங்களில் ஆண்டவர் தாமதிக்கிறார் உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான ஒரு சில காரியங்களை பிசாசு நம்மளை யோசிக்க வைப்பான். ஆனால் அப்படிப்பட்ட யோசனைகள் வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தாமதிப்பதில்லைன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா எனக்கான டைம் இன்னும் வரலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கான டைம் வரலன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கான நேரம் வந்து விட்டதுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தாமதங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை நேற்றோடு வச்சுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமதிப்பதில்லை, நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களை எல்லாம் அவர் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவேளையில் நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், காத்திருக்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த அதிகாரத்தில் ரெண்டு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படி சொன்னால், முதலாவதாக 12 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு என்ன பண்ணுறங்க, காத்திருங்கள். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஷார்ட்கட்டை நமக்கு கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன கொடுக்குது, ஒரு ஷார்ட்கட். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது சீக்கிரமாக ஆண்டவருடைய நாள் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படி சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது காத்திருக்கிறது கிடையாது. எப்படி காத்திருக்கணுமா, ஆவலோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவலோடு காத்திருக்கிறோமோ, அப்போ கர்த்தர் வந்து நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்காக ஒரு டைமை வச்சுருக்கிறான்னு நான் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்குதுன்னு சொன்னேன். ஆண்டவர் அந்த டைமை தாண்டி ஒரு நாளும், இதுவரைக்கும் உலகம் உண்டானது போது இதுவரைக்கும் ஒரு நாளும் அந்த டைமை தாண்டி, ஒவ்வொருத்தருக்கும் என்று ஆண்டவர் வச்சுருக்கிற டைமை தாண்டி செயல்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரையே அந்த அவர் கொடுத்துருக்க டைமுக்கு முன்னாடியே நீ உங்களால் ஆண்டவரை செயல்பட வைக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காத்திருக்குதல் ஆவலோடு கூட காத்திருக்கிற ஒரு அனுபவமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற டைமுக்கு முன்னாடியே உங்களுடைய கரங்களை கர்த்தர் காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், எப்போவுமே காத்திருக்குதல் அப்படின்றது வந்து ஆவலோடு கூட இருக்காது. காத்திருக்குதல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பாரமான ஒரு நேரம் தான். எவ்வளோ நேரம் தான் காத்திருக்குது? நம்ம நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, வரல அப்படின்னு சொன்னால் எல்லோரும் யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஒரு இப்போ பீச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 25G பிடிக்கிறதுக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் ஆசையாக போகிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் கிடச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், பீச்சில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்புறீங்க. சரி, 4 மணிக்கு அங்கே இருந்தால் வெயிலும் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக தண்ணியில் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. 3:45 ஒரு ஜீன் ஒன்று வருது, தூரத்தில் பார்க்கும்போது ஜீன் தெரியுது. ஒரே சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. கிட்ட வரும்போது தான் தெரியுது அது 25G, என்ன ஜி, 11G அதில் போட்டுருது, இல்லை 12G, ஏதோ ஒரு ஜி. ஓகேவா, நீங்கள் எதிர்பார்த்த ஜி கிடையாது. சரி, 3:45 ஆச்சு, அதுக்கப்புறம் 3:30 ஆச்சு, கடைசியில் 4 மணி. நீங்கள் எதிர்பார்த்த டைமும் வந்துருச்சு, 4 மணியும் வந்துருச்சு. அப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், பரவாயில்ல 4 மணிக்கு இப்போ பஸ்ஸு கிடச்சா கூட 5 மணிக்கு போய் என்ன பண்ணிடலாம், சேர்ந்துடலாம், கொஞ்சம் நேரமாச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நேரம் போயிட்டே இருக்குது, கடைசியில் ஒரு 6 மணி இருட்டுருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆவலோடவா காத்திருப்பீங்க? உங்களுக்கு வெறுப்பாகி இதுக்கு தான் நான் ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா, பக்கத்தில் உங்கள் கூட வந்தாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து குறை சொல்வீங்க, முன்னால் தான் லேட்டு. நான் அப்போவே சொன்னேன், 2 மணிக்கெலாம் கிளம்புனா தான் பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வேறு லீவ் டைமு, வேறு எல்லோரும் பஸ் ஏறி போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களை திட்டுவோம், ஆவல் இருக்காது. அதுக்கு பதிலாக கோபந்தான் என்ன பண்ணோம், வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் காத்திருக்கும்போது விரக்தியோடு அல்ல, ஐயோ நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு இல்லை, எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆவலோடு கூட காத்திருக்கணுமா. ஹல்லேலூயா, அப்போ நம்ம அப்படி ஆவலோடு காத்திருக்கும்போது கர்த்தர் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆவலோடு காத்திருக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். ரோமர் எட்டாம் அதிகாரம் 19 ஒருத்தர் வாசிக்கலாம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிறதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஹலேலூயா, ஆமேன். பாருங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிறதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு என்ன பண்ணியிருக்குதான், காத்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த ஆவலோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இது வந்து அதோடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மிகுந்த ஆவல். அங்கே படித்தது வெறும் ஆவலோடு காத்திருக்கிறது, இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஆவலோடு காத்திருக்குது. இப்போ இந்த ஆவலோடு காத்திருக்குது, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறதுக்கு இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்றதுக்காக இன்னொரு வசனத்தையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு படித்ததுன்னா நீங்கள் படித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். அதே அதிகாரத்தில் ரோமர் 8:22 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஹலேலூயா, ஆமென். இதுக்கு முன்னாடி வாசித்தோம், மிகுந்த ஆவலோடு காத்திருக்குதுன்னு சொல்லி 19 வாசித்தோம். ஆனால் 22 அந்த மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிற ஒரு அனுபவம். ஹலேலூயா, ஆமென். குழந்தைகளை பெற்ற தாய்மாருக்கு தெரியும், முதல்ல ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தையோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த மாதங்கள் போக நம்ம வந்து அந்த குழந்தையோடு கூட ஒன்றா ஆகிடுவோம். இன்னும் குழந்தைய பிறக்கலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வயிற்றில் கை வச்சு குழந்தையோடு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரே ஆவலாக நம்ம காத்திருப்போம், எப்போ இந்த குழந்தை வெளியே வரப்போகுது. 10 வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், அப்பா மாதிரி இருக்குமா, அம்மா மாதிரி இருக்குமா, என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன், இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு ஆவலோடு கூட என்ன பண்ணியிருப்போம், காத்துட்ருப்போம் இல்லையா. ஆவலோடு காத்திருந்தாலும் சில நேரத்தில் பாருங்கள், அந்த குழந்தை வெளியே வரும்போது நமக்கு எதை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால் வலியையும் வேதனையும் உண்டாக்குறது. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி சொல்லலாம், இந்த மாதிரி காத்திருங்கன்னு சொல்லி நான் பல முறை செய்தியை கேட்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மிஞ்சினது வேதனையும் கண்ணீரும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காத்திருக்கிறதுனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா வேதனையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமாம். இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட வேதனையோடு கூட வந்திருக்கீங்கன்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிரசவ வேதனை. ஹல்லேலூயா, ஆமென். பிரசவ வேதனை ரொம்ப நாள் இருக்காது, அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும், வரும். ஆகவே பிரசவ வேதனை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உடைய வேண்டிய சில காரியங்கள் என்ன பண்ணணும், உடையணும். இன்றைக்கி நீங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கான புத்திரனை, உங்களுக்கான வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காலத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் நான் இப்படி நான் வேதனைப்பட்டதில்லை இந்த ஒரு காரியத்துக்காக, இதுவரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளோ ஆவலோடு காத்திருந்த அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு கடைசியில் ஒரு வேதனை நமக்கு உண்டாகிறது. பாருங்கள், இந்த வேதனை வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக வந்த வேதனை இல்லை. சிலர் வந்து வார்த்தைகளால் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, அதை நினச்சி மனசு கஷ்டப்படும். ஆனால் இந்த பிரசவ வேதனைன்றது எப்படிப்பட்ட வேதனை அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு பிள்ளையை பெற்ற பிற்பாடு அந்த சகோதரி அந்த வேதனை என்ன பண்ணிடுவாங்களாம், மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் வேதனை இருந்ததோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வேதனையை தான் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற வேதனை கிடையாது. இந்த உங்களுக்கு ஆன ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்துக்கு தானே அந்த வேதனை. ஆகவே அந்த வேதனை குறித்து நான் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்லை, அந்த வேதனை குறித்து ஒரு நாள் ஆண்டு இடத்துல நான் என்ன பண்ண போகிறதில்லை, முறுமுறுக்க போகிறதில்லை. இந்த வேதனை என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதம் என் கைகளில் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறீங்க. அல்லேலூயா, ஆமாம். நான் நினைக்கிற யோசேப்பு தன்னுடைய மகனுக்கு ஒரு பேரை வைக்கும்போது அந்த பேருக்கு என்ன அர்த்தத்தோடு வச்சார் அப்படின்னு சொன்னால், என் தகப்பன் வீட்டாரை கர்த்தர் மறக்க செய்ததுனால அவனுக்கு ஒரு பேர் என்ன பண்ணார், வைத்தார். பாருங்கள், அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய வேதனைகள், தகப்பன் வீட்டாரன்னா அந்த தகப்பன் வீட்டில் அவங்க சகோதரர்கள்லாம் அவனுக்கு செஞ்ச வேதனைகள், கொடுமைகள் இதெல்லாம் ஆண்டவர் என்னை மறக்க செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க பையனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அதுபோல் இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ஆவலோடு காத்திருந்தீங்களோ அந்த ஆவலோடு இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்கிற பிரசவ வேதனையில் இருக்கிறீங்க. இந்த வேதனை ரொம்ப நாள் நிற்க போகிறதில்ல, இதனுடைய முடிவில் நீங்கள் வாக்குத்தத்தை பெற்ற உடனே அந்த வேதனையை மறக்க போகிறீர்கள். யோசேப்பை போல் நீங்களும் சொல்ல போகிறீங்க, கர்த்தருடைய வேதனைகள் எல்லாம் மறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவேளையில்
23 வசனத்தை ரோமர் 8 அதிகாரம் 23 நாம் வாசிக்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே என்ன பண்ணுகிறோம், தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா, ஆமென். ஆவலோடு காத்திருக்கிறோம், அது வேதனையை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவலோடு காத்திருக்கிற அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? பொறுமையோடு கூட காத்திருக்கிற அனுபவம். பாருங்கள், பிரசவ வேதனை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரசவம் ஆகிறதற்கு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். குழந்தை பிறந்துடணும்னு ஆவலாக இருக்கும். அப்படின்றதுனால யாரும் 5 மாதத்துலேயே பிறந்துடணும்னு என்ன பண்ணுறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. யாரும் 6 மாதத்தில் பிறந்துடணும்னு எதிர்பார்க்கறதில்ல. அப்படி பிறந்தாதுக்கு பேர் என்னது? குறை பிரசவம். ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறபடினால அவர் அதிநதிர் காலத்தில் நேர்த்தியாக பூரணமாய் நம்முடைய கரங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஆவலோடு காத்திருக்கிறதோடு கூட கூடவே ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும், என்னென்னா பொறுமையோடு நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவெல்ல நீங்கள் உங்களுடைய காத்திருக்கிற அனுபவம் எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால், ஆவலோடு கூட என்ன பண்ணணும், காத்திருக்கணும். பாருங்கள், யாராவது உங்களை விட்டுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க திடீர்னு ஒரு 2 வருஷம் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் டிக்கெட் போட்டிருக்கேன், மறுபடியும் வரேன், உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த காலம் வந்து ஒரு டேட்டை சொல்லிட்டாங்கன்னா, அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு கூட காத்திருப்போம். அது போல தான் ஆவலோடு காத்திருக்கிற வேலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ யாராவது உங்கள் ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, பல வருஷம் கழித்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவலோடு நீங்கள் காத்திருப்பீங்க அந்த டேட் வரைக்கும். ஆனால் அந்த டேட்டு வரும்போது நீங்கள் போய் அவங்கள ஏர்போர்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேஷனில் நீங்கள் பிக்கப் பண்ணும்போது உங்களை அறியாமல் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வந்துடும், அழ வந்துடும் இல்லையா? ஆக்சுவலாக ஆவலோடு காத்திருக்கவங்க என்ன பண்ணணும், போன கட்டி பிடிச்சி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், அங்கே அந்த இடத்துல ஒரு வேதனை வருது. இந்த வேதனை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மனசை புண்படுத்துகிற வேதனை கிடையாது, உங்களை சந்தோஷத்தினால் நிறைக்கிற ஒரு வேதனை. அல்லேலூயா. அதுதான் இந்த பிரசவ வேதனை. ஆகவே இந்த காலவெல்ல ஆண்டவரே, நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற தாமதத்தை குறித்து நான் வேறு விதமாக வேதனைப்படாதபடிக்கு ஆவலோடு கூட காத்திருந்து அந்த பிரசவ வேதனையை போல நான் உங்களுடைய சமூகத்தில் ஆவலோடு காத்திருக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா, ஆமென். அடுத்து ஒரு காத்திருக்கிற காரியத்தை அதே 2 பேதுரு 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதலாவது ஆவலோடு காத்திருக்கணும், ரெண்டாவது பாருங்க 3 அதிகாரம் 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். முதலாவது ஆவலோடு காத்திருக்கணும், ரெண்டாவது உண்டாகும் என்று காத்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த காலவெல்ல உங்களுக்கு தெரியணும், உங்கள் வாழ்க்கையில் எது உண்டாகணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதற்காக உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியும், காத்திருக்க முடியும். எது உண்டாகணுன்ற ஒரு எய்மே இல்லாமல் நீங்கள் காத்திருக்கவே முடியாது. நீங்கள் போயிட்டு உங்களை நான் ஒரு 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 காரியத்தை சொல்லி நீங்கள் ஒருத்தர் அங்கே போர் டோல்கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்கள போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் காத்திருப்பீங்க, பாச சொல்லிட்டாருன்னு உடனே போயிட்டு நீங்கள் அங்கே போய் காத்திருப்பீங்களா? என்ன கேட்பீங்க அடுத்து என்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், யார் வரா, அவர் பேர் என்ன, அவர் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சில டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, கேட்பீங்க. அது கேட்காமலே போயிட்டு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, நான் சொன்ன நபர் அங்கே வந்தாலும் அவர் தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நமக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது எது வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு நிறைய வசனங்கள் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். எவைகளை கேட்டுக்கொள்கிறோன்றதில் வந்து ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது கூட இது இந்த காரியம் எனக்கு உண்டாகும் அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம விசுவாசிக்கும் போது உண்டாகும் என்று காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை கொண்டு வந்து கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமாம். நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன், அதை படிச்சுட்டு அது என் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும். ஓகேவா? நான் சொல்கிற வசனங்களாம் சீக்கிரமாக எடுத்து படிங்க. 128 சங்கீதம் 6 வசனம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஹல்லேலூயா. எது முதலாவது என் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படி சொன்னால்,
என்னுடைய பிள்ளைகளை குறித்து உண்டாகும் சமாதானம். ஹலேலூயா. அவன் என் பிள்ளைகளை குறித்து உண்டாகும் சமாதானம் எனக்கு வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஹலேலூயா. அவன் அடுத்தது பாருங்கள், அடுத்தது 149:9 149:9 இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹலேலூயா. ஆமென். நான் வேலை செய்கிற இடங்களில், என்னோடு கூட படிக்கிற ஸ்தலங்களில் கத்தர் என்னை கனப்படுத்துவார். இந்த கணம் கத்தராலே எனக்கு உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். ஹலேலூயா. அவன் எந்தெந்த இடத்துலாம் கனவீனப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஹலேலூயா. எனக்கு கணம் உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கும் போது கத்தர் நமக்கு கணத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சுகம் உண்டாகும். ஆமென். இந்த காலவெல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளை சுகத்தை இழந்து வந்திருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு சுகத்தை உண்டு பண்ணுவார் நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 28:12 வாசிங்க. நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். அலேலூயா. ஆமேன். எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே திண்டாட்டம் தான், எங்கள் குடும்பத்தில் எப்பவுமே திண்டாட்டம் தான் சொல்கிற அதே குடும்பத்தில் கத்தர் எதை உண்டு பண்ண உண்மையுள்ளவர் அப்படின்னு சொன்னால் மகா கொண்டாட்டத்தை உண்டு பண்ண உண்மையுள்ளவர். அலேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செலப்ரேஷன். உங்கள் வீட்டில் செலப்ரேஷன் நடக்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் மிகப்பெரிய, எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் உண்டாக போகிறது. ஹலேலூயா. ஆமென். இதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லி நம்ம பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை உண்டு பண்ண உண்மையுள்ளவர். ஏசாயா 61:7 வாசிங்க. ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனோம் அதே இடத்துல நித்திய நித்தியமாய் நான் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அது விசுவாசிங்க. இந்தந்த காரியங்கள்லாம் உண்டாகும். நான் தான் மறுபடியும் சொன்னேன், எதெல்லாம் உண்டாகும்னு தெரியாமலே காத்திருக்க முடியாது. இப்போ நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் உண்டாகும் உண்டாகும்னு வர்றதுனால நீங்கள் அதை வாக்குவாதமாக எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யணும். என் வாழ்க்கையில் மகா கொண்டாட்டம் உண்டாகும், என் குடும்பத்தில் மகா கொண்டாட்டம் உண்டாகும், என் குடும்பத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டாக போகிறது, என் குடும்பத்தில் சுகம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ரோமர் 13:4 சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படிப்பட்ட நன்மை என் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த காலவெல்ல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் அது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை கர்த்தர் எனக்காக உண்டாக்குவார். அதை நீங்கள் விசுவாசிக்கும். கடைசியாக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:24 வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அல்லேலூயா. ஆமே. இந்த காலவில் விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும், என் வாழ்க்கையில் இருக்கிற காத்திருக்கிற ஒரு காலத்துக்கு முடிவு உண்டாகும். அதுதான் வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன ஆகாது? வீண் போகாது. ஹலேலூயா. ஆமாம். நான் இத்தனை வசனங்களை சொன்னேன், உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். இந்த காரியங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்டாகும்னு சொன்ன அத்தனை காரியங்களும் உண்டாக போகிறதற்காக நான் அதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன், அதுக்காக ஆவலோடு காத்திருக்கிறேன், உண்டாகும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம இப்படி நம்ம காத்திருக்கும் போது காத்திருக்கிற அனுபவத்தில் ரெண்டு விதமான வித்தியாசமான அனுபவங்களை நான் சொல்லியிருக்கேன். முதலாவது எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆவலோடு காத்திருக்கணும். ரெண்டாவது உண்டாகும் என்று என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும்.
ஆகிட்டோம். அப்படி நம்ம காத்திருக்கும் போது நம்ம வாசித்தது போல ரெண்டு பேர் 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கு. ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமா என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எசேக்கியேல் 12:28, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தையை சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் வீண் போக விடவே மாட்டார். அல்லேலூயா. அவன் ஆகவே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாம். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நன்றி அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே, காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலவேளில் மீண்டும் ஒரு விஷயமுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க தேடி வர நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளில் நீர் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசின, உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளில் யார் யாரெல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு கூட வந்திருக்கிறார்களோ, கதா இனி ஒருபோது கதாவினை தாமதிப்பதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தமாக நீ பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக கத்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தாமதிக்கிற அந்த காலத்துக்கு நீ முற்றுப்புள்ளி வைத்து விட்டபடினால கதாவை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு எப்படி கதா சிருஷ்டியானது ஆவலோடு கூட காத்திருக்கிறதோ, அதுபோல இந்த நாளிலிருந்து கத்தாவை நாங்கள் ஒருபோது கண்ணீர் விடாதபடிக்கு ஆவலோடு கூட அதற்காக காத்திருக்கிறோம். உண்டாகும் என்று சொல்லி அதற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கதா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தங்களையும் நீ நிச்சயமாக கொடுக்கிற காலத்துக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலவேல வந்த ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வார்த்தை கூட நீ பேசியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கதை 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறதற்காக உமக்கு உள்ளத்தினானது நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஒருபோது பொய் சொல்லாது. உங்களுடைய வார்த்தை எந்த நோக்கத்தோடு பேசப்பட்டதோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்று சொல்லி இந்த காலவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தை கத்தாவினை உறுதிப்படுத்த போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ராஜா இந்த மாலையில் நடக்கிற இந்த 4வது நாள் கூட்டத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. கடந்த 3 நாட்கள் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த தேவன் இந்த 4வது நாள் கூட்டத்தையும் நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பேசுகிற தாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. கடந்த 3 நாட்களில் கத்தாவே உங்களுடைய சந்திப்பை பெற்ற ஜனங்கள் இந்த நாளில் இன்னும் அதிகமாய் தெய்வீக சந்திப்பை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தரை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்க, எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய சமூகத்துக்கு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை சூழ்நிலை சாதகமாக மாற்றிக் கொடுங்க, மின்சார காரியங்கள் தர இல்லாமல் எங்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. புதிய புதிய ஆத்மாக்களை கதை இந்த நாளில் கொண்டு வந்து சேருங்க. அப்போ வந்த ஒவ்வொருவரோடும் நீ தனிப்பட்ட முறையிலே இந்த நாளிலே நீர் இடைப்பட போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்த குறிப்பாங்க. நாங்கள் எல்லாரும் கத்தை நேரத்தோடு கூட கத்தாவை இந்த மாலையில் நடக்கிற ஆராதனை வந்து கலந்து கொள்ள கத்தை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் செய்து சொல்வோம். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமையோடு பரிசுத்தாம் தி ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.